எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்னா உங்க சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்னைக்கான சுட சுட அப்டேட்டை உங்களுக்காக நான் தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வெற்றிமாறன் டைரெக்ஷனில் சூரி அப்புறம் விஜய் சேதுபதியோட நடிப்பில் வந்து விடுதலை பாகம் ஒன்று ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் வந்து இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலர் வந்து விட்ட 20 மணி நேரத்தில் 10 மில்லியன் வியூஸை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம இளையராஜா சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைலரை பார்க்கும்போதே வந்து பசங்கள்லாம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் மூவியாக விடுதலை பாகம் ஒன்று வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 31 இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் சுட சுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் படத்தோட டைரக்டர் தான் தேசிங்கு பெரியசாமி. இவரோட டைரக்ஷனில் தான் இப்போ நம்ம எஸ்டிஆர் வந்து அவரோட 48வது படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து இவர் இந்த கதையை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வந்து சில பல காரணங்களால் இந்த கதையை வந்து கைவிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்டிஆர் வந்து இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணி இந்த படத்தோட ஷூட் வந்து நேற்று பூஜ்யம் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி. அங்கே சொல்லும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோ பெரிய அப்போனா பெரிய பட்ஜெட் படமாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், சூப்பராக இருக்கணும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமல் சார் தான். அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் வந்து நிறுவப்போகுது. ஓகே மக்களை, இனிமேல் வந்து இந்த படத்தோட அப்டேட் வந்து நமக்கு அடிக்கடி கிடச்சிட்டே தான் இருக்கும். இனிமேல் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். தேர்ட் சுடுசுட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் சந்திரு டைரக்ஷனில் கன்னட ஃபேமான உபேந்திரா, சுதீப், சிவராஜ்குமார் இவங்களோட நடிப்பில் வெளிவர போகிற படம் தான் கப்சா. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பேன் இண்டியா மூவியாக வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா மார்ச் 17 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே மக்களே, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான படம், எனக்கு பிடிச்ச படம்னா மேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வெறுப்பாங்க. இப்படிப்பட்ட மேக்ஸை பற்றி தான் ஒன்று சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டடீஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து நிம்மதியாக 8 மணி நேரம் வந்து எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லாவே பிடிக்கும், புரியும், பிரித்த பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து சரியாக தூங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து மேக்ஸ் வந்து மண்ணில் ஏறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது தான் வந்து நம்ம பிரெயினை வந்து நம்ம பிரெயினோட வேலைப்பாட்டை வந்து அதிகப்படுத்த நம்ம தூக்கம் வந்து தூங்கும்போது மண்டையில் உள்ள நச்சுக்களெல்லாம் வந்து நீக்கம் செய்து இதனால் வந்து நம்ம தூங்கி எழும்போது வந்து நம்ம பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸ் பாடம் வந்து நம்ம மண்டைக்குள்ளே ஏறும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மேக்ஸ் வந்து யாருக்கு வந்து வீக்கான படமாக இருக்கும் அவங்க நல்லா தூங்குங்க, கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஓரளவுக்காச்சும் புரியும். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். கொட்டாவை வந்து நமக்கு வந்தாவே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கொட்டாவை வந்தாவே நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பார் எவ்வளோ சோம்பேறியாக இருக்கான் பாரு, தூக்கம் வருது போல அப்படின்னு நம்மளை திட்டியிருப்பாங்க. இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம உடம்பு வந்து உடல் வந்து சோர்வாக இருந்தாலும் நமக்கு தூக்கம் வருது அப்படின்னாவும் கண்டிப்பாக இந்த கொட்டாவை வரும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தூக்கத்தை வந்து தடுக்க தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாவை வந்து ஒரு கூலிங் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றை வந்து நல்லா இழுத்து விடும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜனெல்லாம் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயின் டெம்பரேச்சர் வந்து ரொட்டேட் ஆகி பாடி வந்து பயங்கரமாக ஆக்டிவ் ஆகும். இதனால தான் கொட்டாவை வருது. இனிமேல் யாருக்காச்சும் கொட்டாவை வந்தால் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஓ நம்ம பாடி வந்து ஆக்டிவ் ஆகுது தான் நமக்கு கொட்டாவை வருது அப்படின்னு. தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கண்டிப்பாக தூங்குவாங்க, அது மார்னிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மதியத்தில் சில பேர் சோர்வாக இருந்தால் தூங்குவாங்க. இப்படி தூங்கும்போது வந்து சில பேர் எல்லாம் அலாரம் வச்சு எழுவாங்க. இப்படி அலாரம் வச்சு எழும்போது டக்குன்னு எந்திரிச்சுவாங்க. ஆனால் சில பேரால் வந்து எந்திரிக்கவே முடியாது. நம்ம நாமளே எழலாம் நினச்சா கூட நம்ம தூக்கம் வந்து தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லும், கண்ணே முழிக்க முடியாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து தூக்கம் தள்ளும். இந்த தூக்கம் தள்ளுறதுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது. இந்த வியாதி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளெனோமேனியா.
ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜி படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ் இதுக்கெல்லாம் வந்து ரெகுலராக லேட்டாகவே போயிட்டுருப்பாங்க. நம்மலாம் வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் லேட்டாக போவோம், ஆனால் ஒரு சில பேரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக எப்போவுமே அவன் எப்போவுமே லேட்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லேட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி லேட்டாக வரவங்களெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% வந்து அவங்க வந்து க்ரியேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்களாம். ஏன் க்ரியேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவ் பீப்புள்ஸ் தான் வந்து டைமை வந்து ஒரு கேர் பண்ணிக்கவே மாட்டாங்களா, ஏனோ தானமோன்னு இருப்பாங்களா. இதனால தான் வந்து இந்த லேட்டாக வரவங்க அவங்களெல்லாம் வந்து க்ரியேட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து இந்த நான்வெஜ் அப்படின்னாவே வந்து ரொம்பவே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அதுவே ரெகுலராக நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் ஃபுட்டே தொடுவாங்க, அந்தளவுக்கு ரெகுலராக வந்து நான்வெஜ் சாப்பிட்டே வருவாங்க. இந்த மாதிரி தினமுமே வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒரு நோய் வருமா, அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நோய். ஏன் இதய நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எவ்வளோதான் நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் சத்து இருந்தாலும் கண்டிப்பாக கொழுப்பு இருக்கும், இந்த கொழுப்பு வந்து கண்டிப்பாக வந்து இதயத்தை பாதிக்கும். இதனால் வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க, ஏன்னா வந்து உங்கள் இதயத்துக்கு நல்லது. ஓகே மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் தமிழாக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம சின்ன வயசில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சமான விஷயம். சின்ன வயசுலலாம் வீட்டில் அழுந்து அடம் பிடிச்சி வாங்கியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டி ஃப்ளோஸ். கேண்டி ஃப்ளோஸ்க்கு தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய். இந்த கேண்டி ஃப்ளோஸ்க்கு வந்து தமிழில் வந்து பஞ்சு மிட்டாய் அப்படின்னு பார்த்தோம். அதுவே கேண்டி க்ளோஸ்க்கு இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, அதை சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் கேண்டி. ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் சுட சுட சினிமா அப்டேட்டுகள், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இல்லை மண்டே வந்து இது போல் புதிய விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபி பூஸ்டோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குறேன், மக்களுக்கு டாட்டா, பை பை, டேக் கேர்.